ஹாய், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ். இன்றைக்கி நம்ம பெட் டைம் ஸ்டோரிஸில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னாக்கா, 4 கோடி பாடல்களை ஒரே இரவில் எழுத சொல்லி கட்டளையிட்ட சோழ மன்னனும் அதை எதிர்கொண்ட ஔவையாரும். அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதையோட டைட்டிலு. அதாவது இந்த கதை வந்து எப்போ நடந்ததுனாக்கா, 12ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு கதை. அப்போது ஒரு சோழ மன்னன் வந்து திடீர்னு ஒரு யோசனை வருது, ஒரே இரவில் வந்து 4 கோடி பாடலை வந்து தமிழ்மொழியில் வந்து ஏற்றுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆர்வம். அவனோட அறியாமைங்கிறத அதை மறந்துட்டு அதை வந்து புலவர்களுக்கு வந்து கட்டளையாக இட்டுட்டான். அதாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் வந்து 4 கோடி பாடலை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டுட்டான். அப்போ புலவர்கள் எல்லோரும் வந்து மன்னன்ட்ட போய் சொல்கிறாங்க, மன்றாடுறாங்க. அதாவது வந்து என்ன பண்ணா இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் 4 பாடல் எழுதுறதுக்கே வந்து 1 வாரமாச்சும் ஆகும், இப்போ வந்து நீங்கள் ஒரே இரவில் வந்து 4 கோடி பாடல்களை வந்து எழுத சொல்கிறீங்க, அது வந்து கண்டிப்பாக வந்து முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மன்னனுக்கு வந்து அதை ஏற்றுக்கிற பக்குவமே இல்லை, இதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த புலவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஔவையார்கிட்ட போகிறாங்க. ஔவையார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே ஔவையார் சொன்னார், ஔவையார் வந்து ஒரு புன்முறுவலோட, இதில் என்ன இருக்குப்பா எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டை எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷார்ட்டை எழுதிட்டு ஒரு 4 பாடல் எழுதிட்டு, இந்த பாடலை எடுத்துகிட்டு போயிட்டு உன் மன்னன்ட்ட கொடு, இந்த பாடல் வந்து ஒரு பாடலும் வந்து 1 கோடி பொண்ணுக்கு வந்து மதிப்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பாட்டையும் எடுத்துகிட்டு போய் புலவர்கள் வந்து சபையில் வந்து பாடுறாங்க. மன்னனும் வந்து அதை கேட்டுட்டு, ஆமாம் இது வந்து உண்மைதான், இந்த பாடல் எல்லாமே வந்து ஒரு பாட்டு வந்து 1 கோடி பொண்ணுக்கு வந்து மதிப்புடைய பாடல்கள் தான், என்னோட கேள்விக்கு வந்து விடை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மன்னனும் வந்து ஒத்துக்கிறான். அந்த பாடல் வந்து என்ன பாடலுங்கிறத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அந்த 4 கோடி பாடல்கள், மதியாதார் முற்றம் மதித்துரு கால் சென்று மதியாமை கோடி பெறும், நல்ல பண்புகளை கை கொள்ளாமல் வாழ்பவர் வீட்டிற்கு செல்லாதிருப்பது கோடி பொண்ணுக்கு சமம், அல்லது மதிக்காதவர் வீட்டுக்கு செல்லாமல் இருப்பது எனவும் பொருள் கொள்ளலாம். 2வது பாட்டு, உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும், உணவை அருந்த அன்புடன் அழைக்காமல் வெறும் வாய்ச்சொல்லில் அழைப்போர் வீடுகளில் சாப்பிடாமல் இருப்பது கோடி பொண்ணுக்கு சமம். 3வது பாடல், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும், கோடி பொண்ணை கொடுத்தாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களிடம் சேர்ந்து வாழ்வது கோடி பொண்ணுக்கு ஒப்பாகும். 4வது பாடல், கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும், கோடி பொன் கொடுப்பதாக சொன்னாலும் சொன்ன சொல் மாறாமல் வாழ்பவன் கோடி பொண்ணுக்கு சமம். இதான் வந்து அந்த ஔவையார் எழுதின 4 கோடி பாடல்கள். இதே மாதிரி நம்ம நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில் வந்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் வந்து நான் 9:00 ஸ்டோரி போடுறப்போ உங்களை வந்து அது ரீச் ஆகும். தேங்க்யூ, பை.